ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இணையவழி கல்வி யூடியூப் சேனல். இணையவழி கல்வியில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜுவாலஜி சப்ஜெக்டில் அழகு ஒன்று பாடம் ஒன்று உயிரிழகம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் எல்லா உயிரினமும் கூட்டாக சேர்ந்தால் வாழுது. இதில் ஏறக்குரிய 8.7 மில்லியன் சிற்றின உயிரினங்கள் இப்புவியில் பரவி உள்ளதாக மதிப்பீடு செஞ்சுருக்காங்க. இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, உயிரினங்களின் பல்லுயிர்த்தன்மை, வகைப்பாட்டின் தேவை, வகைப்பாட்டின் வகைகள், வகைப்பாட்டியலின் படிநிலைகள், பெயரிடும் முறைகள் மற்றும் வகைப்பாட்டிற்கு உதவும் சாதனங்கள், இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உயிரின உலகின் பல்வகைத்தன்மை. சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு என்னென்னா, உயிர் காரணிகளுக்கும் உயிரற்ற காரணிகளுக்கும் இடையில் உள்ள தொடர்பை விளக்கிறதுக்கு பேர் தான் சூழ்நிலை மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு வகைப்பட்ட சிற்றினங்களை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்ந்தால் அதுக்கு பேர் பல்லுயிர் தன்மை. இந்த பல்லுயிர் தன்மைங்கிற வார்த்தையை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா, வால்டர் ரோசன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வகைப்பாட்டின் தேவை. இப்போ பல இடங்களில் குறிப்பிட்ட வகையிலும் வரிசையிலும் பொருட்களை அடுக்கி வச்சுருது பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பல் பொருள் அங்காடியிலெல்லாம் மளிகை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், பொம்மைகள், எழுது பொருட்கள், தின்பண்டங்கள், சில கருவிகள்னு எல்லாம் தனித்தனியாக அலமாரியில் நீள் வாட்டத்துலேயும் குறுக்கு வெட்டிலையும் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்படி அடுக்கி வைக்கலைன்னா அந்த குறிப்பிட்ட பொருளை தேடுறதுக்கு நுகர்வோரும் விற்பனையாளர்களும் அதிக நேரத்தை செலவிட வேண்டியது இருக்கும். அதே போன்று தான் நூலகத்திலையும் அறிவியல் கட்டுரைகள், குழந்தைகளுக்கான கதைகள், புதினங்கள், இந்த மாதிரி புக்கையெல்லாம் வரிசைகரமாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் உயிரினங்களை இந்த மாதிரி வகைப்படுத்த முடியாது. அதனால தான் அதற்குரிய புதிய வழிமுறைகளை உருவாக்கி அதனை சாத்தியமாக்கும் செயல்முறையை தான் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிதில் காணக்கூடிய பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை குழுக்களாக பிரிப்பது தான் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து பார்க்க ஒரு டாபிக் என்னென்னா, வகைப்பாட்டியல் மற்றும் தொகுப்பமைவியல். வகைப்பாட்டியல் அப்படின்னு என்னென்னா, தாவரம், விலங்கு, நுண்ணுயிரி இதெல்லாம் இனம் கண்டறிஞ்சு பெயரிட்டு விலக்கி வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய வகைப்பாட்டியலின் தந்தை யாருன்னா அரிஸ்டாட்டில், நவீன வகைப்பாட்டியலின் தந்தை யாருன்னா கரோலஸ் லினேயஸ். இதெல்லாம் முக்கியமான 1 மார்க் க்வெஸ்சன்ஸ், இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வகைப்பாட்டின் வரலாறு. முதன் முதல்ல அரிஸ்டாட்டில் தன்னுடைய நூலான விலங்குகளின் வரலாறு அப்படிங்கிற லத்தின் நூலை விலங்குகளை வகைப்படுத்தி வச்சுருக்காரு. அவர் எப்படியெல்லாம் வகைப்படுத்தி வச்சுருக்கிறாருன்னா, உயிரினங்களில் தாவரம், விலங்கு அப்படின்னு இரு வகையாகவும், இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பன, பறப்பன, நீந்துவன அப்படின்னு 3 வகையாகவும், இரத்தத்தின் அடிப்படையில் உயிருள்ளவை, உயிரற்றவை, அதாவது இரத்தமுற்றவை, இரத்தமுடையவை அப்படின்னு வகைப்படுத்தி வச்சுருக்காரு. அரிஸ்டாட்டிலுக்கு பிறகு அவரது மாணவரான தியோப்ராட்டஸ் அப்படிங்கிறவர் தாவரங்கள் மேலே அதிக ஆய்வு செஞ்சதுனால இவரை தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. தாவரவியலின் தந்தை யாருன்னா தியோப்ராட்டஸ். இதெல்லாம் முக்கியமான 1 மார்க்கு, குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்க போகிறது 3 பேருலக வகைப்பாடு. 3 பேருலக வகைப்பாடு அப்படின்னு என்னென்னா, ஜீன்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை அடிப்படையாக கொண்டு உருவாக்கினதுக்கு பேர் தான் 3 பேருலக வகைப்பாடு. இது 3 வகை பிரிச்சிருக்காங்க, ஆர்கியா, பாக்டீரியா, யூகேரியா. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, ஆர்கியா. ஒரு செல் உயிரிகளான ப்ரோகேரியோட்ட வகையை சேர்ந்தது தான் ஆர்கியா. இது வந்து எரிமலை வாய்ப்பகுதி, வெந்நீர் உச்சு, துருப பனிப்பாலம் இது போன்ற சாதகமற்ற சூழ்நிலையில் வாழ்கிறதுனால இதுக்கு பேர் எக்ஸிட்ரோமோல்ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாக்டீரியா. இது எல்லாமே ப்ரோகேரியோட்டியோ வகையை சேர்ந்தது தான். இதில் வந்து தெளிவான உட்கருவும் ஹீஸ்டோன்களும் கிடையாது. ஆனால் குரோமோசோம் வந்து வட்ட வடிவமாக டிஎன்ஏவாக காணப்படுது. 70S வகை ரைபோசோம்களை தவிர சவ்வினல் சூழப்பட்ட செல் உறுப்புகள் எதுவுமே இதில் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, யூகேரியா. செல்களில் உண்மையான உட்கருவும் சவ்வினல் சூழப்பட்ட செல் உள்ளுறுப்புகளை கொண்டது தான் யூகேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து உட்கரு வந்து ஹீஸ்டோன் புரதத்துடன் கூடிய வரிசை அமைந்த டிஎன்களை கொண்ட குரோமோசோம் காணப்படுது. இதில் வந்து சைட்டோபிளாஸ்டில் 80S வகை ரைபோசோம்களும் பசுங்கணிகத்தில் 70S வகை ரைபோசோம்களும் காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வகைப்பாட்டு படிநிலைகள். வகைப்பாட்டு படிநிலைகளில் மொத்தம் 7 வகையை பிரிச்சிருக்காங்க.
என்னென்னா உலகம், தொகுதி, வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம் மற்றும் சிற்றினம் அப்படின்னு ஏழு வகையை பிரிச்சிருக்காங்க. இந்த ஏழு வகையுமே ஒவ்வொரு வகையை தொடர்பு படுத்தினதாக தான் இருக்கும். இப்போ வர சிற்றினம்னா புறத்தோற்ற பண்புகளில் ஒன்றுபட்ட ஆனால் இனப்பெருக்க பண்புகளில் தன்மைப்படுத்தப்பட்ட இனப்பெருக்கத்தினுடைய உயிரினத்தை தான் நம்ம சிற்றினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேரினம். பேரினம்னா என்னென்னா ஒரு பொது மூதாதையரிலிருந்து தோன்றிய நெருங்கி தொடர்புடைய இனங்களை தான் நம்ம பேரினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குடும்பம். குடும்பம் அப்படின்னா என்னென்னா பேரினங்களில் தொடர்புடையது தான் குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பம் வந்து பேரினம் சிற்றினத்தை ஒப்பிடுகையில் குறைந்த அளவே ஒற்றுமை கொண்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வரிசை. சில பொதுவான பண்புகளை கொண்டை ஒன்று அல்லது இதற்கு மேற்பட்ட பல குடும்பங்களின் தொகுப்பு தான் வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் என்ன பார்த்தோம், பேரினங்களின் தொடர்பு கொண்டது தான் குடும்பம்னு பார்த்தோம். வரிசையை வந்து குடும்பத்தை தொடர்பு கொண்டது தான் வரிசை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வகுப்பு. பொதுவான பண்புகள் சிலவற்றை கொண்ட ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசைகளின் தொகுப்பே வகுப்பு எனப்படும். வரிசையினுடைய வரிசை தொடர்புடையது தான் வகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கறது என்னென்னா தொகுதி. ஒத்த தனித்துவ பண்புகளின் அடிப்படையில் சில வகுப்புகள் உயர் படிநிலையான தொகுதியில் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் தான் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உலகம். எல்லா தொகுதியில் இருக்கிற விலங்குகளும் ஒன்றிணைக்கப்பட்டது தான் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பெயரிடும் முறைகள். கிசா, இனிமீன், எம்பெரி, மன்னா, தோ ஆனா, யுமோனோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. ஆனால் இது எல்லாம் என்ன தெரியுமா, வெளிநாட்டு மொழிகளில் மனிதனை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் இதெல்லாம். இப்போ தற்போது உலகத்தில் 6000 மேற்பட்ட மொழிகள் இருக்குது. எனவே ஒவ்வொரு விலங்குக்கும் 6000 மேற்பட்ட பெயரில் அழைக்கப்படணும். இப்போ நம்மளுக்கெல்லாம் 6000 இப்போ விலங்குகள் இருக்கு 6000 மொழிகளும் நம்மளால் படிக்க முடியாது. அதனால தான் உலகத்தில் இருக்கிற எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான பெயரை ஒவ்வொரு விலங்குக்கும் வச்சாங்க. அப்படி வச்சதுக்கு பேர் தான் ஹோமோ சேப்பியன்ஸ். இது என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தலையாளி மனிதனை தான் உலகம் முழுக்க ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, சிற்றின கோட்பாடு. சிற்றினம் என்பது வந்து வகைப்பாட்டின் அடிப்படை அலகு. ஆயிரத்தி 1859 சார்லஸ் டார்வின் சிற்றினங்கள் தோற்றம் என்ற உள்ள இயற்கை தீர்வின் மூலம் சிற்றினங்களுக்கு இடையான பரிணாம தொடர்புல விளக்கியுள்ளார். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னா பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா வகைப்பாட்டு திறவுகோல். இவை உயிரினங்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து உருவாக்கப்பட்டவை ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னா அருங்காட்சியகம். அருங்காட்சியகம்னு என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும், பதப்படுத்தி வைக்கப்பட்ட தாவர விலங்குகளின் தொகுப்பு தான் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம கண்டு உணரவும் கற்கவும் பயன்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா விலங்கியல் பூங்காக்கள். மனித மேற்பார்வையுடன் கூடிய பாதுகாப்பான வனப்பகுதியில் காட்டு விலங்குகளை வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் விலங்கியல் பூங்காக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கடல் பூங்காக்கள். இங்கு பாதுகாப்பான சூழலில் கடல் வாழ் உயிரினங்களை வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள். அடையாள அட்டைகள், விளக்கங்கள், கள வழிகாட்டிகள் மற்றும் விளக்க குறிப்பீடுகள் இதெல்லாம் கொண்டது தான் அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தினுடைய பாட சுருக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த புக் பேக் குவஷன்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, உயிருள்ளவை உயிரற்றவர்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, மேற்குறிப்பிட்ட அனைத்தும். செகண்ட் குவஷன்ஸ், ஒத்த பண்புகளின் தரத்தை பெற்ற உயிரின குழு டேஸ் ஆகும். ஆப்ஷன் ஆ, சிற்றினம். தேர்ட் குவஷன்ஸ், தரத்தை பற்றி கருதாமல் வகைப்பாட்டின் ஒவ்வொரு அலகு டேஸ் ஆகும். இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஆ, டாக்ஸான். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது சமதரத்தில் இல்லை? ஆப்ஷன் ஆ, பிரைமேட்டா. அஞ்சு, எந்த வகைப்பாட்டு கருவி டாக்ஸான் பற்றிய முழு விவரங்களை கொண்டுள்ளது?
ஆப்ஷன் ஆ வகைப்பாட்டு திறவுகோள். ஆறாவது கொஸ்டின், பல்லுயிர் தன்மை என்ற பதத்தை சூட்டியவர் யார்? ஆப்ஷன் ஆ வால்டர் ரோசன். பிளாஸ்டோகிராம் என்பது கீழ்கண்ட பண்புகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஆ பரிணாம பண்புகள் மற்றும் மரபுவழி பண்புகள். எட்டு, மூலக்கூறு வகைப்பாட்டின் கருவியல் இது அடங்கியுள்ளது. ஆப்ஷன் ஆ டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், பயன் தரும் பாக்டீரியாவை நோயூக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக. பயன் தரும் பாக்டீரியா வந்து சைனோ பாக்டீரியாக்கள். புவியின் ஆரம்ப காலத்தில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து காற்றுள்ள சூழலுக்கு மாற்றியதில் முக்கிய பங்காற்றின. இது வந்து பயன் தரும் பாக்டீரியாக்கள். அடுத்தது தீங்கு பாக்டீரியாக்கள் என்ன எழுதணும்னா, மனிதன் மற்றும் உயிரினங்களுக்கு பல்வேறு வகை நோய்களை உண்டாக்குகின்றன. இது வந்து தீங்கு பாக்டீரியா. அடுத்தது பத்தாவது கொஸ்டின்ஸ், கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது? ஆண் கழுதியை பெண் குதிரையுடன் இனக்கலப்பு ஈடுபடுத்தும் போது மலட்டுத்தன்மையுள்ள கோவேறு கழுதை உருவாகிறது. நெருங்கிய தொடர்புடைய சில சிற்றினங்களுக்கு இடையில இனக்கலப்பு செய்யும் போது இத்தகைய உயிரினங்கள் உருவாகுது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃபெலிக்டே குடும்பத்தின் ஐந்து முக்கிய பண்புகளை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பண்பு என்னென்னா, உடல் முழுவதும் ரோமங்களால் போர்த்தப்பட்டிருக்கும். நடப்பதற்கும் ஓடவும் தாவுவதற்கும் ஏற்று தகவமைப்பில் கொண்ட ஈரணக்கால்கள் உள்ளன. அடுத்தது, கால்களில் கூர்மையான நகங்கள் உள்ளது. குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிரினம் பெண் உயிரி பால் சுரப்பிகளை பெற்றிருக்கின்றன. அடுத்தது, புற செவிமடல், கிளிக்கும் பற்கள், கூர்மையான பார்வைத்திறன், இதுதான் பெலிட்டோ குடும்பத்தின் ஐந்து முக்கிய பண்புகள். அடுத்தது, சிட்டின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வின் பங்கு யாது? 1859 சார்லஸ் டார்வின் சிற்றினங்களின் தோற்றம் என்ற நூலில் இயற்கை தேர்வின் மூலம் சிற்றினங்களுக்கிடையேயான பரிணாம தொடர்புகளை விளக்கியுள்ளார். இதுதான் சார்லஸ் டார்வின் சிற்றின கோட்பாட்டுக்கு உண்டாக்குன பங்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா, யானைகளும் வனவிலங்குகளும் மனித வாழ்விடத்தில் நுழைய காரணம் என்ன? இதுக்கான ஆன்சர் என்னென்னா, காடுகள் அழிவதால் அதன் வாழ்விடம் இல்லாமல் கிராமங்களை நோக்கி வருகின்றன. உணவு மற்றும் நீர் காட்டில் கிடைக்காத போது அதை தேடி மக்கள் வாழிடங்கள் நோக்கி வருது. அடுத்து என்னென்னா, விலங்கு காட்சி சாலைக்கும் வனவிலங்கு சரணாலயத்திற்கும் உள்ள வேறுபாடு யாது? இதுக்கான ஆன்சர் என்னென்னா, முதல்ல விலங்கு காட்சி சாலை வனவிலங்கு சரணாலயம்னு ஒரு டேபிள் கார்னர் போட்டுக்கோங்க. அதில் ரெண்டு விதமான அட்டவணை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, விலங்கு காட்சி சாலையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மனித மேற்பார்வையும் கூடிய பாதுகாப்பான பகுதியில் காட்டு விலங்குகளை வச்சிருக்கிறது தான் விலங்கு காட்சி சாலை. அடுத்து வனவிலங்கு சரணாலயம், விலங்குகளை சுதந்திரமாக திரிய விட்டு பாதுகாக்கப்படும் ஒரு மிகப்பெரிய பகுதி தான் வனவிலங்கு சரணாலயம். நெக்ஸ்ட் பாயிண்ட் விலங்கு காட்சி சாலை என்னென்னா, விலங்குகளின் நடத்தை முறைகளையும் உணவு முறைகளையும் அறிந்து கொள்ள உதவுகிறது. வனவிலங்கு சரணாலயத்தில் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, விலங்குகளின் இயற்கை சூழல் வாழும் முறை போன்ற நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா, ஆம். துல்லியமாக நண்பகத்தன்மையும் நவீன மூலக்கூறு கருவிகள், டிஎன்ஏ மரபு குறியீடுகள், டிஎன்ஏ வரி குறியீடுகள், டிஎன்ஏவின் ரேகை தொழில்நுட்பம், இவைகளெல்லாம் கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அடுத்தது என்னென்னா, உயிரியல் பாடத்தில் லத்தீன் மற்றும் கிரேக்க பெயர்களின் பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னா, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவியல் அடிப்படையிலான பெயரிடும் முறைகளை உருவாக்க வேண்டிய தேவைக்காகவும் எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் உள்ள மொழி என்ற காரணத்தினால் லத்தீன் மற்றும் கிரேக்க மொழியின் பயன்பாட்டிற்கு வந்தன. இந்த புக் பேக் குவஷன்ஸ்க்கான ஆன்சரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது என்னோட முதல் வீடியோ, ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.